இங்கே இருக்கின்ற அனைத்து கட்டில்களையும் ஏஎம்எஃப் நிறுவனம் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இவை மிகவும் பெருமதி வாய்ந்த கட்டில்கள். இவற்றை நாங்கள் எமது வைத்தியசாலையின் மிக முக்கியமான விடுதிகளில் கொடுத்திருக்கின்றோம். அவற்றை பாவனைக்கு விட்டதன் மூலம் அந்த விடுதிகளிலே நோயாளிகள் சிறந்த முறையில் அவர்கள் படுத்துறங்கி சிகிச்சை பெறக்கூடியதாக இருக்கின்றது. சுமார் 500க்கு மேற்பட்ட கட்டில்களை நாங்கள் இவ்வாறு பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் ஏஎம்எஃப் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். கடலெல்லாம் சரியான உயரமாக இருந்தது, அதனால் இப்போ சீசு செய்த அம்மாக்கள் எல்லாம் மதுரங்கி அது சரியாக கஷ்டப்படுறாங்க. அதோட இப்போ இது வந்த பிறவே தாங்களாயிரம் சப்போர்ட் கூட இல்லாமல் தாங்களாயிரம் கீழாம் மற்றபடி அதை குடித்து அப்படியே வாக்கி விடுவாங்க. மற்றது கொஞ்சம் அகலம் கூட இந்த கட்டி அகலம் கூட அந்தவடைய வேவியை மடிவை வச்சு சில அம்மாக்களுக்கு கொஞ்சம் பெரிய ஆக்கள்னு சொன்னால் அவைக்கு அவைக்கு மட்டும்தான் அந்த கட்டில் காணமே இருக்குது. இப்போ பேபிஎம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அந்த கட்டி. மற்ற சைட் பாருகள் இருக்கிறபடியாக இப்போ அவை கொஞ்சம் நித்திர ஒழிங்கன்னா நாங்களே அதை போட்டுட்டு பிற விளம்பர நேரங்களில் அதை தாண்டி விடலாம். மற்ற கட்டி மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஒரு எமர்ஜென்சி ஒரு அம்மாவுக்கு அந்த பெட்டோட நாங்கள் தியேட்டருக்கு அங்கேயே கொண்டு போகணுமாட்டா எங்களுக்கு ஈஸி, அப்படியே தள்ளி கொண்டு போகலாம். மற்ற கட்டிலன்னா நாங்கள் செச்சருக்கு மாற்றி தான் கொண்டு போகணும். மற்றது இப்போ உயரம் கூட்டி குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சில கட்டில்களுக்கு தலை தூக்கி பதிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ எல்லாம் ப்ராப்பர் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு ஈஸி. இந்த கட்டில டொனேட் பண்ணினது யாருக்கு தெரியும் தானே உங்களுக்கு? என்ன ஆஸ்திரேலியா மெடிக்கல் முழு கட்டிலும் மாத்திருக்கீங்களா? ஓகே, வெரி குட், நன்றி. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக பிரெயின் ஹார்ட் இன்ஃபியூஷன் பாலிட்டுறீங்க, இது கொஞ்சம் அதை விட இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ரெஜின்ஸ் வந்து அது வந்து ஆன்டிபயோட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணுறோம். நார்மலாக நாங்கள் டைலூஷனால தான் மேனுவல் பிளட் கார்டில் ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் குறைக்கிறது. இந்த ரெஜின்ஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற வழியாக அது ஆன்டிபயோட்டிக் அப்சர்வ் பண்ணுற வழியாக கிட்டத்தட்ட ஓகேன்ஸை வளர்றது ஈஸியாக இருக்கும். மற்றது வந்து ஃப்ளோர்சன் மெட்டீரியல், இது ஒரு ஃப்ளோர்சன் டிடெக்ஷன் இதில் வந்து உபயோக பண்ணுறேன். அதாவது ஃப்ளோர்சன் மெட்டீரியல் இருக்கும், இதில் ஓகேனிசம் வளரக்க CO2 யூஸ் பண்ணிக்க அசிடிக் pH வரும். அசிடிக் pH-ஆல் வந்து ஃப்ளோரசன் ட்ரிகர் பண்ணுறோம். அது ஃப்ளோரன் ட்ரிகர் பண்ணிக்க இந்த மெஷின் வந்து இதில் வந்து இந்த ஒவ்வொரு டென்சிட்டியில் சென்ட்ரலில் ஃப்ளோரசன் டிடெக்டர்ஸ்